வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் எக்ஸாம்பிள் 9.22 பார்க்கலாம். ஷோ தட் இன்டகல் 0 to 2π ஜி ஆஃப் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 × 0 to π ஜி ஆஃப் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ், வேர் ஜி ஆஃப் காஸ் எக்ஸ் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் காஸ் எக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் நம்ம கொடுத்துருக்குற இன்டகலை வந்து ஐன்னு எடுத்துக்கலாம். லிமிட் வந்து 0 to 2π இருந்து ஃபங்க்ஷன் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ட்வைஸ் அந்த இன்டகல் வேல்யூ வந்து ட்வைஸ் பண்ணிவிட்டு அப்பர் லிமிட்டில் பாதி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ லெட் ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டகல் 0 to 2π ஜி ஆஃப் காஸ் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். இப்போ நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி என்னன்னு தெரியும்னா, இப்போ எஃப்ஓ இன்டகல் 0 to a f(x) dx, சாரி 0 to 2a f(x) dx கேமிடனஸ் இன்டகல் 2 × 0 to a f(x) dxன்னு எழுதலாம். இஃப் f(2a − x)ஓட வேல்யூ வந்து f(x)க்கு ஈக்குவலாக இருந்தால், சரிங்களா? இப்போ அதை நம்ம செக் பண்ணிடலாமா, f(2a − x) f(x) ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிடலாமா. இப்போ f(2a − x) 2a-ஓட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 2π. அப்போ f(x) என்னென்னு எடுத்துதுங்க, f(x) = g(cos x). அப்போ f(2π − x) = g(cos 2π − x)ன்னு வந்துடும். இப்போ நமக்கு என்ன தெரியும், காஸ் 2π − θ காஸ் தீட்டா தானே, அது நமக்கு தெரியும் இல்லையா. அதை அப்ளை பண்ணோம்னா g(cos x) வந்துடும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு f(x). f(2π − x) = f(x)னு இருக்கனால இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ நம்மளோட இன்டகல் என்னவா மாறுன்னு பார்த்தீங்கன்னா, ஐ இஸ் ஈக்குவல் டு 2 × 0 to a. அப்போ 2 × 0 to a 2a-ஓட வேல்யூ 2π, அப்போ a-ஓட வேல்யூ π. அப்போ 2 × 0 to π f(x) dx f(x) dx. அப்போ f(x)ஓட வேல்யூ என்னது, g(cos x) dx. ஸோ அதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, 2 × 0 to π g(cos x) dx ப்ரூவ் பண்ணணும். அதை நமக்கு கிடச்சிச்சு, ஹென்ஸ் ப்ரூவ்ட்.